ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி நம்மளோட டாபிக் உலகத்தையே உலுக்கிய ஒரு கோரமான சம்பவத்தை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஞாபகப்படுத்த போகிறேன். எப்படி குட்டி பையன் சுஜித்தோட மரணம் தீபாவளி வரும்பொழுதெல்லாம் நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கோ, அதே போல் ஒரு சம்பவம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒமேரா சான்சஸ் என்ற பெயர் கொண்ட 13 வயது பாப்பாவுக்கு யாராலுமே நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கொடூரமான மரணம் நடந்திருக்கு. அந்த பாப்பாவோட மரணம் இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சது அப்படின்னே சொல்லலாம். தலைக்கு கீழே முழுமையாக தண்ணி, தன்னோட கால் முட்டிக்கு மேலே ஒரு வீட்டோட மேற்கூரையே விழுந்திருக்கு. அந்த குழந்தைய அந்த தண்ணியிலிருந்து காப்பாற்றவும் முடியாமல், அந்த காலோட மேல்கூரை விழுந்த வலியும் தாங்க முடியாமல் கிட்டத்தட்ட 3 நாட்கள் அதே வலியோட போராடியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பாப்பா சாகிற நிலைமையில் இருக்கிறப்ப கூட, என் அம்மா கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், ஐ லவ் யூ அம்மா அப்படின்னு கடைசியில் சொல்லிட்டு இறந்து போயிருக்காங்க. அந்த பாப்பாவுக்கு என்ன தான் ஆச்சு? அந்த பாப்பாவோட மரணத்துக்கு காரணம் அந்த நாட்டோட அரசும் இயற்கையும் தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஒமேரா சான்சஸோட அன்லக்கியான டேஸ் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். கொலம்பியாவில் இருக்கிற அர்மேரா அப்படிங்கிற கிராமத்துக்கு பக்கத்தில் தான் நிவேடா அப்படிங்கிற ஒரு பெரிய எரிமலை இருக்குது. அந்த எரிமலையோட சிறப்பு அம்சம் என்னென்னா, எரிமலையை சுற்றி பனியால் நிரப்பப்பட்டிருக்குமாம். அதனால் அந்த எரிமலை வெடித்து சிதறும்போது அந்த எரிமலையிலிருந்து வர தீக்குழம்போட வெப்பத்தால் பனிக்கட்டிகள் எல்லாமே உருக ஆரம்பித்து ஒரு சுனாமியை விட வேகமாக வந்து அல்மேரா அப்படிங்கிற கிராமத்தையும் கொலம்பியாவில் இருக்கிற பாதி இடங்களுமே காணாமல் போயிடுமா. 1945 தான் இந்த நிவேடா அப்படிங்கிற எரிமலை கடைசியாக வெடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் 40 வருஷங்கள் அமைதியாக இருந்த எரிமலை 1985 செப்டம்பர் மாதத்திலிருந்து அந்த எரிமலையில் வெண்புகை வர ஆரம்பிச்சிருக்கு. அதை பார்த்த உடனே அந்த நாட்டு அரசுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், இந்த எரிமலை விரைவில் வெடிக்கிற அபாயத்தில் தான் இருக்குது அப்படின்னு. அதனால் கொலம்பிய அரசு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த எரிமலை வெடிக்கும் பட்சத்தில் எந்தெந்த இடங்களுக்கு சேதாரம் ஏற்படும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்த முடிவு பண்ணுறாங்க. அந்த எரிமலை இருக்கிற அல்மேரா கிராமத்தில் தான் சான்சஸ் பாப்பாவும் அவங்க குடும்பத்தோடு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு தோணியிருக்கும், இந்த சான்சஸ் பாப்பாவோட மரணத்துக்கு முழு காரணம் இந்த எரிமலை தானா அப்படின்னு? கண்டிப்பாக ஆமாம். 1985 நவம்பர் 13 அந்த எரிமலை வெடிக்கப்படுது. அந்த எரிமலையிலிருந்து தீக்குழம்பு வெளியே வந்த உடனே அந்த பனியெல்லாம் உருக ஆரம்பித்து சுனாமி மாதிரி வேகமாக வெளியே வர ஆரம்பிக்குது. வேகமாக வர தண்ணி ஒரு கிராமத்தையே அடிச்சுட்டு போகுது. அதில் கிட்டத்தட்ட 25,000 பேர் இறந்து போயிடுறாங்க. 15,000-க்கும் மேற்பட்ட நபர்கள் அதிகமான காயங்களோடு உயிருக்கு போராடிட்டுருக்காங்க. இவ்வளவு ஆக்ரோஷமான சுனாமி நம்ம சான்சஸ் பாப்பாவை மட்டும் விட்டு வைக்குமா என்ன? பாப்பாவோட வீட்டு மேற்கூரை உடைஞ்சு கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்த இடத்துல ஒரு குழி உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அந்த குழிக்குள்ள சான்சஸ் பாப்பாவோட அப்பாவும் அத்தையும் இறந்து போகிறாங்க. அந்த இடத்துல மீட்பு பணிக்குழு வந்து பார்க்கும்போது சான்சஸ் பாப்பா முட்டி போட்ட நிலைக்குள்ள அந்த குழிக்குள்ளே இருக்காங்க. பாப்பாவோட கையை பிடிச்சி இழுத்தா காப்பாத்திடலாம் அப்படின்னு நினச்ச மீட்பு குழுவினர் பாப்பாவோட கையை பிடிச்சி இழுக்க பாப்பாவால் வெளியே வரவே முடியலை. இவ்வளவு முயற்சிகள் செஞ்சோம், ஏன் பாப்பாவை வெளியே கொண்டு வர முடியல அப்படின்னு நினச்ச மீட்பு குழுவில் ஒருத்தர் மட்டும் தண்ணிக்குள்ளே இறங்கி பார்க்குறாரு. அப்போ தான் தெரியுது, அந்த பாப்பாவோட முட்டிக்கு கீழே இருக்கிற கால் முழுவதும் மேற்கூரை விழுந்து நசுங்கி கிடக்கு அப்படின்னு. அதனால தான் எவ்வளவு முயற்சிகள் செய்தும் பாப்பாவை மேலே தூக்கவே முடியல. அதுக்கப்புறம் மீட்பு குழுக்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க.
இந்த மாதிரி ஒரு சூழலில் ஏற்கனவே அந்த கிராமத்தில் 25,000 பேர் இறந்து போயிருக்காங்க. 15,000 மேற்பட்டவங்க உயிருக்கு போராடிட்டுருக்கிற நிலமையில் ஒரு சின்ன குழந்தைக்காக இவ்வளவு பேர் இங்கேயே இருக்க முடியுமா அப்படின்னு யோசித்த மீட்பு குழுவினர் ஒரு சில ஆட்களை மட்டும் குழந்தைய பாதுகாக்கிறதுக்காக நியமிச்சுட்டு அடுத்தடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சான்சஸ் பாப்பாவை காப்பாற்றுறதுக்காக எடுக்கிற முயற்சிகள் அத்தனையுமே தோல்வியில் தான் முடியுது. ஒரு கட்டத்தில் பாப்பா கிட்ட ஒரு கட்டையை பிடிச்சி நிற்க சொல்கிறாங்க. உங்களை எப்படியாவது காப்பாற்றிடுறோம் அப்படிங்கிற நம்பிக்கையையும் மன தைரியத்தையும் பாப்பாவுக்கு கொடுக்குறாங்க. அந்த பாப்பா தண்ணிக்குள்ளேயே நிமிடங்கள், பல மணி நேரங்கள், நாட்களையும் கடந்து போனாலும் குழந்தையை மட்டும் வெளியே கொண்டு வரவே முடியல. வேற வழியே இல்லை. இனிமே குழந்தைக்கு பிடிச்ச விஷயங்களை வாங்கி தரலாம் அப்படின்னு நினச்ச மீட்பு குழுக்கள் பாப்பாவுக்கு பிடிச்ச சாக்லேட், ஸ்வீட்ஸு, ஜூஸ் அப்படின்னு எல்லாமே வாங்கி கொடுக்குறாங்க. இவ்வளவு போராட்டமான சூழ்நிலையில் சான்சஸ் பாப்பா அழவே இல்லையாம். அவ்வளவு நம்பிக்கையாக பாப்பா இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இத்தனை பேர் எனக்காக தூங்காமல் என்னை காப்பாற்றுற முயற்சியில் இருக்கீங்க, அதனால் நீங்கள் எப்படியாவது என்னை காப்பாற்றிடுவீங்க அப்படின்னு உறுதியாக இருந்தாங்களாம். அதனால் நான் அழமாட்டேன் அப்படின்னு நம்பிக்கையோடு சொன்னாங்களாம். கிட்டத்தட்ட 3 தண்ணிக்குள்ளேயே இருக்காங்க. 3வது நாள் தான் சான்சஸ் பாப்பா மெதுவாக அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னால் வலி தாங்க முடியல, நான் இறந்து போயிடுவேன் போல் அப்படின்னு பாப்பா கதறி அழறாங்களாம். கடைசியாக மீட்பு குழு ஒரு மருத்துவரை வர வைக்கிறாங்க. அவரும் இந்த பாப்பாவை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறாரு. குழந்தை 3 தண்ணியில் இருந்ததால் குழந்தையோட கால்களை வெட்டித்தான் வெளியே எடுக்கணும். அப்படியே வெளியே எடுத்தாலும் அபாயகரமான காயங்கள் ஏற்பட்டிருக்கிறதுனால குழந்தை இறந்து போயிடும் அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாரு. அதனால் இப்படியே இந்த பாப்பாவை விட்டுடுங்க அப்படின்னு டாக்டரும் கையை விரிச்சிடுறாரு. கடைசியாக கிராமத்துக்கு வர ஒரு பத்திரிக்கை நிருபர் எடுத்த ஒரு புகைப்படம் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற சான்சஸ் பாப்பாவோட படம். இந்த மாதிரியான நெஞ்சை உழுக்கக்கூடிய சம்பவம் யாருக்கும் இனி நிகழக்கூடாது அப்படிங்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்த தான் இந்த புகைப்படத்தை அவர் பதிவிடுறாரு. இந்த ஃபோட்டோ உலகம் முழுவதும் வேகமாக பரவ ஆரம்பிக்குது. எல்லாருமே பாப்பாவுக்காக வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. 3 கழித்து பாப்பா இறந்து போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொலம்பிய அரசு பாப்பா கிட்ட சில வாக்குமூலங்கள் வாங்கியிருக்காங்க. அதில் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் 2 தான். 1, என்னை காப்பாற்றுறதுக்காக 3 நீங்கள் தூங்காமல் கூட முயற்சி பண்ணியிருக்கீங்க, அதற்காக உங்கள் எல்லாருக்குமே நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். ஆனாலும் நான் இறந்து போயிடுவேன் அப்படின்னு எனக்கு தெரியும்னு சொல்லியிருக்காங்க. 2வதாக என்னோடய அம்மா கிட்ட ஐ லவ் யூமா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிருக்காங்க. என்னதான் அரசு பல்வேறு சலுகைகள் வழங்கினாலும் ஆழ்துளை கிணறுகளில் இறந்து போகக்கூடிய குழந்தைகளின் மரணமும் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் இருக்க அரசு கண்டிப்பாக செவி சாய்க்கணும். நன்றி, வணக்கம்.